யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதற்கமையே யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். பௌர்ணமி தினமான நேற்றைய தினம் போலீசாருக்கு மதுபானம் விற்பனை செய்த நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். பௌர்ணமி தினத்தில் மதுபானம் மற்றும் இறைச்சி வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு இலங்கை கலால் வரி திணைக்களம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் மானிப்பாயில் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது. சாதாரண நபர் ஒருவரை போன்று மானிப்பாய் ஆணைக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மதுபான நிலையத்திற்கு சென்று போலீசார் பியர் கேட்டுள்ளனர். இந்த நிலையில் எவ்வித தடையுமின்றி வர்த்தக நிலையத்தின் பின்புறமாக வருமாறு கூறி பியர்களை விற்பனை செய்துள்ளார். இந்த நிலையில் மது விற்பனையில் ஈடுபட்ட 36 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.